ஸ்பெஷல் காலையில் எழுந்திருக்கிறோம், பூக்களம் போடுறோம், கண்டிப்பாக பூக்களம் ஏர்லி மார்னிங் போட்டுருவோம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கண்டிப்பாக கோயில் வந்து கடவுளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் லஞ்சுக்கு வந்துட்டு டிப்பிக்கல் கேரளைட் வெஜிடேரியன் ஃபுட்டு இருக்கும், ஃபீஸ்ட் இருக்கும், நல்ல ஒரு மீல். அது டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ பேர், நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு முக்கியமாக பாயசம் அடப்பிரதமன், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அது இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஆக்சுவலி மாவேலி தம்புரானுக்காக பங்கு, அவர் வந்து ஒரு ராஜா, அவருக்காக தான் பண்ணுறாரு. அவர் வந்து வருஷ வருஷம் எல்லார் ஊருக்கும் வருவார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்காக தான் அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு வித் ஃப்ளவர்ஸோட வீட்டுக்கு முன்னாடி வந்து ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சாண்ட் மாதிரி மாதோர் சொல்லுவாங்க, மூணு இருக்கும். ஆக்சுவலி அவங்கள தான் ப்ரைஸ் பண்ணி அதை அந்த சாண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் அது சாமி அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நேற்று அதுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பூக்களம் போட்டு இன்னைக்கு வர மாதிரி ஒரு ஐதீகம். ஹாப்பி ஓணம், ஹாப்பி ஓணம். என் நேம் சோனியா. நான் பேசிக்கலி கேரளா ட்ரிவாண்ட்ரம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் டெய்லி மீன்ஸ் இதே மாதிரி விசேஷ தோசங்கள்ல இந்த கோவில் ஓணம் எங்களுக்கு எப்போ ஒரு ஹாப்பினஸ் தான். எங்களோட ஓணம் டைமில் நாங்கள் அப்படி ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து பூ விட்டு, அத்தை பூ விட்டு, அதுக்கப்புறம் சத்யா சாப்பிட்டு, அதே மாதிரி அதுக்கப்புறம் விளையாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஹாப்பினஸ் தான் எப்போவுமே ஓணம்னு எல்லாருக்குமே. நாங்கள் மெயினாக எங்கள் சத்யா தான் மெயினாக, அதுக்கு பல வகை கூட்டுகள் வைக்கும், இலையில எல்லாம் வச்சு இஞ்சி இஞ்சி நான் ஊறுகா, நாரங்காய், மாங்காய் இதே மாதிரி ஊறுகா, அப்புறம் கிச்சடி, பச்சடி, அவியல், தென் சாம்பார், பருப்பு, பப்படம், அப்புறம் பாயசம், இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. ஓணத்து நார்மலி 10 ஓணம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நார்மலி இப்போ எல்லாம் ஒரு 2 days இல்லை 3 days அந்த ஓணம் கொண்டாடு, மெயினாக அந்த திருவோணம் தான் கொண்டாடுவாங்க. அன்னைக்கு தான் எல்லோரும் சேர்ந்து இதே மாதிரி சத்யா சாப்பிடுவாங்க. ஓகே, எல்லாருக்குமே சென்னை மக்களுக்கும் தமிழ்நாடுக்கும் எல்லாருக்கும் எங்களோட ஓணாசம்சர். ஓகே, அபிராமி. நான் சப்னா, வல்சரவாக்கம்லேருந்து கோடம்பாக்கம் ஐயப்பன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஓணம்னால நாங்கள் எல்லா இயரும் ஓணம்க்கு ஐயப்பன் கோவில் வருவோம். ஹாப்பி ஓணம். ஹாய் எல்லாருக்கும், ஹாப்பி ஓணம். நான் நிமிஷா ஃப்ரம் வல்சரவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த ஓணம்ன்றதால எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே கோடம்பாக்கம் ஐயப்பன் கோவிலுக்கு வந்தால் தான் எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டேஸ் இதாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது தமிழ்நாட்டு ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கும், இது கேரளா பீப்புள்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணக்கூடாது, எல்லாருமே என்ஜாய் பண்ணும். ஸோ எங்களோட மாவேலி வரதால எங்களுக்கு நாங்கள் இது ஒரு பெரிய ஒரு இதுவாக கொண்டாடுறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். இல்லையா, ஓணம் நல்வாழ்த்துக்கள் எல்லா தமிழ் மக்களுக்கும், கேரள மக்களுக்கும், எல்லோருக்கும் ஓண ஆசம்சைகள். ஓணம் பண்ணி காவில குளித்து வந்து கோவில் வந்து கும்பிட்டு சாமி கும்பிட்ட பிறகு தான் மீதி எல்லாம் பூக்களம் போடுறது, சத்யா சாப்பிட்றது, அப்புறம் ஃபேமிலி எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது எல்லாம் இன்றைக்கு ஒரு நாளுக்கு தான். எல்லோரும் நல்லா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோப வந்து. தேங்க்யூ. எங்களுக்கு ஓணமோட ஸ்பெஷல் வந்து இவங்க என்னோடய நெய்பர், நாங்கள் எல்லாம் ஒரு 2 years வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நான் ஆக்சுவலி நாங்கள் 3 பேர் தமிழ்லேருந்து, இவங்க வந்து மலையாளிஸு. இவங்க வீட்டு சாப்பாடு தான் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலு, அவியல், பாயசம், சாம்பார், அதெல்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். கேரளா சாரி, கேரளா சாரி, கோவில், பூக்கோலம், அதெல்லாம் ஞாபகம் வரும். ഞാൻ മലയാളിയാണ്, എൻ്റെ പേര് കീർത്തി എന്നാണ്. നമ്മളെ കൊല്ലം ജില്ലയിൽ നിന്നാണ് വരുന്നത്. പിന്നെ നമ്മുടെ ഒരു ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത എന്ന് വെച്ചിരുന്നാൽ ഓണമാണ്. ഓണം ആയതുകൊണ്ട് പ്രത്യേകിച്ച് തിരുവോണമാണ്. അന്നേരം നമ്മൾ മാക്സിമം എൻജോയ് ചെയ്തു. 25 വർഷം നമ്മൾ നാട്ടിൽ ഓണം ആഘോഷിച്ചിട്ട് ഇപ്പോൾ സഡൻലി നമ്മൾ ചെന്നൈയിൽ വന്നു. ഇപ്പോൾ ചെന്നൈയിൽ വന്നിട്ട് ഞാൻ 3 മാസം ആയിട്ടേ ഉള്ളൂ. ഓണം ഇവിടെ വന്ന് ആഘോഷിച്ചപ്പോൾ ഒരു അർബൻ ഏരിയയിൽ ഓണം ആഘോഷിക്കുന്ന ഒരു ഫീലിംഗാണ് എനിക്ക് സംഭവിച്ചത്. കാരണം ഞാൻ ഇത്രയും നാൾ റൂറൽ ഏരിയയിലായിരുന്നു. അവിടെ നിന്ന് ഇവിടെ വന്നപ്പോഴത്തേക്ക് പിന്നെ ഓണം എന്താകും, ഇത് എൻ്റെ ഫസ്റ്റ് ചെന്നൈയിലുള്ള ഓണമാണ്. പിന്നെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഏറ്റവും വലിയ സന്തോഷം എന്ന് വെച്ചാൽ ഇവിടെയുള്ള സകലമാന മലയാളികളും ഈ ഓണത്തിന് വേണ്ടിയുള്ള വെപ്രാളം ഓട്ടം എല്ലാം ആയിരുന്നു. ഞാൻ ഇപ്പോൾ മാർക്കറ്റിൽ ചെന്നാൽ, വെജിറ്റബിൾ ഷോപ്പിൽ ചെന്നാൽ ഇപ്പം അത്തം ഇടാൻ വേണ്ടി രാവിലെ ഞാൻ അത്തം ഇട്ടപ്പോൾ പോലും എവിടെ ഉള്ള എൻ്റെ ഏരിയയിലുള്ള മലയാളികൾ ഭയങ്കര ഹാപ്പിയാണ്. പിന്നെ ഇന്ന് ഞങ്ങൾ ഓണ സദ്യയാണ്. എന്നെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ എന്താ, വളരെ സന്തോഷം. ലോകത്തുള്ള സകലമാല മലയാളികൾക്കും ഈ സമയത്ത് ഞാൻ എൻ്റെ ഓണാശംസകൾ അറിയിക്കുന്നു. എല്ലാവർക്കും ഹാപ്പി ഓണം.
இன்னைக்கு வந்து ஓணம் பண்ணிக்கை. ஸோ இது கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா வருஷம் அந்த கோவிட் டைம்லலாம் யாரையுமே பார்க்க முடியாமல் வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா இப்போது வந்து எல்லாம் பேக் டு நார்மல் வந்து எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணி கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே ஊர்லலாம் கேரளாவில் இருந்தால் எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 10-30 பேர் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கொண்டாடுவோம். இங்கே வந்து வீட்லேயே ஃப்ளாட்லலாம் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸோடு இது பண்ணுவோம். ஆனால் கோவிலுக்கு வரும்போது எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.